ரோஸ்டிங்க்கு என்னென்ன தேவைன்னா 200 கிராம் அளவுக்கு ராகி மாவு, அப்புறம் கருப்பட்டி. கருப்பட்டியை நல்லா வந்து திருவி எடுத்துக்கணும். இப்போ வந்து மாவை வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி தோசை மாவை பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாலும் ராகி மாவு, அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டிப்படாமல் கரெக்டாக 12 நிமிஷத்து வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இது நல்லா வெந்து வரணும். கை விடாமல் 15 நிமிஷம் வரைக்கும் கிண்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துருவி வச்சிருந்தோம்ல கருப்பட்டி, அந்த கருப்பட்டி இதில் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ கருப்பட்டி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து இதை வந்து கண்டினியூவாக கைவிடாமல் கிண்டிக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கிண்டிட்டிங்கன்னா பாருங்கள் இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக கிண்டணும். சிம்மில் வச்சு தான் கிண்டணும். இப்போ வந்து கேக்கு நல்லா ஆறிடுச்சு. அதே மாதிரி ஃப்ரோஸ்டிங்கும் நல்லா ஆறணும். ரெண்டுமே ஆறினதுக்கப்புறம் நான் வந்து 10 பாதாமை ஊற வச்சு எடுத்திருக்கேன் தண்ணியில். இது வெறும் வார்ம் வாட்டர் தான். இப்போ வந்து மேலே இருக்கிற லேயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் நான் ஃபார்ம் பண்ண போகிறேன். அதனால் நடுவில் மட்டும் கேக்குக்கு நடுவில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு வார்ம் வாட்டர், அதாவது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை மட்டும் இது மேலே அப்படியே தெளித்து விடுங்க. இதில் எதுவுமே சேர்க்கல தண்ணியில். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல ராகி ஃப்ரோஸ்டிங் பேட்டர், அதை வந்து நல்லா அப்படியே இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சுட்டு மறுபடியும் நம்ம அந்த வார்ம் வாட்டரை இதில் கொஞ்சமாக தெளித்து விடுறோம். தெளித்து விட்டுட்டு கொஞ்சம் சைடில் ட்ரையாக இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ராகி ஃப்ரோஸ்டிங்கை அப்படியே வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணி கேக் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இது நல்ல ஹெல்த்தியானது. இதில் எந்த ஒரு நோ சுகர், நோ வந்து மைதா, நோ சாக்லேட், நோ கோகோ பவுடர். ஸோ வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானது. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து டிசைன் பண்ணி நீட்டாக பண்ணிடலாம். இப்போ ஓரளவுக்கு கேக் நல்லா வந்து நீட்டாயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நான் பாதாமும் பிஸ்தா அப்புறம் முந்திரி இதெல்லாம் துருவி மேலே சேர்த்துக்கிறேன். ஸோ ரொம்ப சத்தான சுவையான ராகி கேக் வித் ராகி ஃப்ரோஸ்டிங்கோட ரெடி ஆயிடுச்சு.